அக்காலம் உன் தந்தை தந்தை ஆள் ஓலை ஈதால் இக்காரியத்தை நீ என்று சிரித்தா ஏடா. நீ ஆனால் என்ன பார்த்து சிரிக்கிற? நான் என்ன லூசா? நீ என்ன லூசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். மாசிலா மரவில் வந்த வள்ளல் வேதியனை நோக்கி, அப்போதான் அந்த சொல்ல போடுற திருப்பு. முன்னாடி அவர் கிண்டலை கேலியா அவனை பார்த்து சிரிச்சிட்டார். யார்? சுந்தரமூர்த்தி. ஆனால் இப்போ தான் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஷாக்கு. அந்த சின்ன ஷாக்கானுனே அவர் வந்து சாதாரண ஆள் இல்லை, நல்ல குலத்தில் வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி. அதனால் இன்னொருடைய மனம் புண்படும்படியான எண்ணத்தில் அதை சிரிக்கவில்லை என்பதை தொடர கையாளுகிறார் சாக்கிழார். மாசிலா மரபில் வந்த வள்ளல் அருரர் வேதியனை நோக்கி அந்த வழக்கை கொண்டு வந்து பேசுகின்ற அந்த மறையவனை பார்த்து, நேசமுன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் சிரிப்பு நீங்கி. இப்போ சிரிப்பு போயிடுச்சு. நேசம், நேயம், அன்பு, முன் கிடந்த சிந்தை நெகிழ்ச்சியால் ஏற்கனவே ஒரு தொந்தம் இருக்கிறது, ஏற்கனவே ஒரு பழக்கம் இருக்கிறது. எந்த காலத்திலேயோ எந்த பிறவியிலேயோ ஒரு நேசம் இவனோடு இருக்கிறது என்றது உள்ளத்துக்குள்ளே வந்து இப்பொழுது உறுத்த அந்த சிரிப்பை நீங்கி, ஆசில் அந்தனர்கள் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் பேச ஒன்று என்னை கேட்டோம். குற்றமற்ற அந்தனர்கள் இன்னொரு அந்தனனுக்கு அடிமையாதல் பேசுறதுக்கு இன்னைக்குத்தாயா ஒன்றுகிட்ட கேட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? ஏ மறையவனே, நீ என்ன பித்தனா? உனக்கு பித்து பிடிச்சி போச்சா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள அவருக்கு ஒரு பிணைப்பு வருகிறது கொஞ்சம் கொஞ்சமா. என்னன்னு இவருக்கு புரியல. ஆனால் புரியாமலே அந்த வாய் வார்த்தைகள் வந்து விழுந்து விட்டன. ஆசில் அந்தனர்கள் வேறோர் அந்தனருக்கு அடிமையாதல் பேச ஒன்று இன்னை கேட்டோம், பித்தனோ மறையோன் என்றார். உடனே இவர் இப்போ ஒரு நாடகம் நடத்தது வேற ஒன்றும் இல்லை. இந்த நாடகத்தில் அவர் என்னென்ன பைத்தியன்னு பித்தனானு, நீ பித்தன்னு சொல்லிக்கிட்டான்னா, பேயன்னு சொன்னா என்ன, அயோக்கியா பையன்னு சொன்னா என்ன, எதை வேணாலும் சொல்லிட்டு போடா, இந்த ஓலைக்கு பதில் என்ன? அவர் கேட்கறது பித்தனாக பித்தனும் ஆக பின்னும் பேயனும் ஆக, நீ பித்தன் என்று சொன்னாலும் சொல்லிட்டு போ, பேய் பயன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போ, எத்தனை தீங்கு சொன்னாலும் யான் அதற்காக வெட்கப்பட மாட்டேன். நானே நீ எதை வேணாலும் பேசு, ஆனால் ஒன்று வித்தகம் பேச வேண்டாம், சும்மா வாய் வார்த்தை பேசிகிட்டு இருக்க வேணாம். வித்தகம்னா என்ன அர்த்தம்? வாய் வார்த்தை. இப்போ நம்ம ஆளும் இந்த நாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதுதான், எல்லா பயலுக்கும் வித்தகம்தான். அதுக்கு என்ன சார்? உடனே என்னது என்னையா இது ஒன்று கொண்டாடலாமல், அதுக்கு என்ன என்ன அதுக்கு என்னென்ன? உங்களுக்கு யானை வேணும்னு சொல்கிறீங்க, அவ்வளோ தானே? நாளைக்கு காலையில் வந்துடும் பாருங்கன்னுவான். இவன் யானை வருது யானை வருதுன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்பான். காலையில் காட்டியும் காரை கொண்டாந்து நின்றுட்டு ஒரு பொம்மையை கொண்டாந்து கையில் கொடுத்துட்டு போடுவான். இதானே யானை கேட்ட? இவன் ஊர்வலத்துக்கு யானை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். வித்தகம் பேசுதல், வாய் வார்த்தை பேசுதல் என்பது இந்த காலத்து வக்கனையாக போன ஒன்று. அதனால சிவபெருமான் சொல்ல சும்மா வாயாடல அந்த ஆட்டம், வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். இங்கே தான் அந்த தொடரை காட்டார். அன்னையே ஃபஸ்ட் டே அதை சொன்னேன் உங்களுக்கு. பணி என்று சொன்னால் தொண்டு, பணி என்று சொன்னால் தொண்டுங்கிறது. வாய் வார்த்தை பேச வேணாம்ப்பா, எனக்கு நீ அடிமையாக இருந்து தொண்டு செய்யணும். அதுதான் இந்த ஓலையில் இருக்கிற செய்தி. வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். என்னடாது நம்ம பித்தன்னு சொல்லிவிட்டோம் கோபத்தில். இந்த ஆள் உடனே நான் பித்தனாக இருந்தால் என்ன, பேயனாக இருந்தால், எதாக இருந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்படாது, நீ எதை வேணாலும் எந்த சொல்ல வேணுமானாலும் பயன்படுத்திக்க, ஆனால் இந்த மாதிரி வாயாடாத, வாயாடுறத பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது, ஆனால் எனக்கு நீ பணி செய்து தான் ஆகணும், அது கட்டாயம், அது கடப்பாடு.
அது இங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, கண்டதோர் வடிவம் வடிய கண்டதோர் வடிவால் உள்ளம் காதல் செய்து உருகான் என்றும். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மறுபடியும் அவரை பார்க்குறாரு. கண்டதோர் வடிவால் எதிர்த்தாப்புல நிற்கக்கூடிய அந்த வடிவை பார்க்க பார்க்க உள்ளத்திலே ஒரு அன்பு ஊறிட்டு பீரிட்டு வருகிறது. அந்த வடிவை அந்த திருவுருவத்தை பார்க்க பார்க்க காதல் செய்து உருகான் என்றும். அந்த அன்பிலே உருகுது ஒரு பக்கம். கொண்டதோர் பித்த வார்த்தை கோபமும் உடனே ஆர்க்கும். ஆனால் நீ எனக்கு அடிமைன்னு சொல்கிற அந்த வார்த்தை கோபத்தையும் உண்டு பண்ணுது. உருவம் அதை பார்க்க உள்ளம் நெகிழ்ச்சி வருகிறது. ஆனால் அவர் நீ எனக்கு அடிமைடான்னு சொன்ன அந்த வார்த்தை இவருக்கு கோபத்தையும் உண்டு பண்ணுகிறது. உண்டு ஒரு ஆள் ஓலை, நீ அடிமைன்னு சொல்றதுக்கு இந்தோ ஒரு ஓலையை வச்சிருக்கிறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. என்னடா இதை உண்மை அறிவேன் என்று இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு தொண்டனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்க அந்த ஓலையை காட்டுக்கண்ணார். ஓலை இருக்கு, ஓலை இருக்கு, ஓலை இருக்குன்னு ஓலை விட்டுட்டு இருக்கிறியே, அந்த ஓலையை காட்டியா அப்படின்னார். ஓலை காட்டுன்னு இவர் கேட்ட உடனே, அந்த ஓலையை காட்டுறதுக்கு உனக்கு என்ன யோகிதா இருக்குன்னு அஞ்சாலு. இந்த ஓலையை காட்டு, நீ என்ன படிக்கிறது, நீ யார் படிக்கிறது, இது அது படிக்க வேண்டியவில்லை படிக்கணும். நீ ஓலை காணற்பாலையோ, நீ ஓலையை பார்க்க முடியுமா, அவையிலில் நான் காட்டணும், நீ என்ன செய்யணும், எங்க அந்த ஓலையை இந்த சபையில் காட்டுங்க, சபைக்கு கொடுங்கல்ல சொல்லணும். நீ இன்னமும் பர்சனலாக கூப்பிட்டு இந்த ஓலையை காட்டுன்னு என்ன கேட்குறிய, நீ ஓலை வாண வல்லையோ, அந்த ஓன காலத்துக்கு அந்த ஓலையை காணுவதற்கு நீ வல்லையோ, நீ அதிகாரமுடையவனோ, அந்த சொல்லலாம் பார்க்கணும். அவை முன் காட்ட பணி செய்யற்பாலை, அவை முன் காட்ட, இந்த அவையிலே காட்டுங்கள் என்று சொல்லு, அதை நியாயம் நீ தனியாக கேட்காத என்ற வேளையில் இவருக்கு கோபம் வந்துருச்சு. யாருக்கு, சுந்தரமூர்த்தி, பயங்கரமான கோபம் வந்துருச்சு. என்ன இந்தாலும் குத்திக்கிட்டே இருக்கான் நம்மள வந்ததில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எந்த நேரத்தில், அதான் ஒரு பெரிய வேடிக்கை. என்னடா இது, தாலி கட்ட போகிற நேரத்தில் இந்த பைய இப்படி வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற கோபம் உச்சிக்கு வருது. வெகுண்டு மேல் விரைந்து சென்று மால் அயன் தொடராதானை வலிந்து பின் தொடருட்டா அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு கோபம் வந்த உடனே சர்ன்னு மேடையிலேருந்து இறங்கி அவர்கிட்ட ஓடினார். உடனே என்ன பண்ணுறாரு அவர் கிழமை, அவர் ஓட்டம் பிடிச்சார். பெரிய காவனம், என்ன பெரிய பந்தல், திருப்பி திருப்பி ஓயணம் பண்ணுங்க, அது யாருக்கு நின்று கல்யாணத்தை பண்ணுறான், அரசன் வீட்டு கல்யாணம். அதனால் இந்த பந்தல் இல்லை, ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. கிழமை எவ்வளோ நேரம் வேகமாக ஓட முடியும், அதுதான் நடிப்பு. இப்போ நம்ம என்ன பொசுக்குன்னு புறப்பட்டு ஓடி போடுவோம், கிழமை வேஷம் போட்டிருக்கே மறந்துடுவான் இவன். ஆனால் கிழமை வேஷம் போட்டுக்கிறவன் அவ்வளோதான் ஓட முடியும். அப்படி ஓடி ஓடி அப்படின்னு இவர் இங்கேருந்து போய் அவரை போய் பிடிச்சிட்டார். ஆவணம் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இடம்தான் ரொம்ப நயம்னு மனசில் பாராட்டுவோம். அது ஒரு ஒரு கவிஞன், ஒரு புலவன், ஒரு தெய்வ புலவன் அதை எப்படி கொண்டாந்ததை நிலை நிறுத்துகிறான் பாருங்க. ஆவணம் பறிக்கச் சென்ற அளவினில் அந்த நாளன் காவணத்திடையே ஓட, ஆவணம் பறிக்கச் சென்ற அளவினில், ஆவணம்னா ஓலை, அதை பறிக்கச் சென்ற நேரத்தில் அந்த நாளன் அந்த மறைவனாக வந்திருக்கிற வேதியனாக வந்திருக்கிற கிழவனாக வந்திருக்கிற சிவபெருமான் காவணத்திடையே ஓட, அந்த பந்தல்லையே ஓட, கடிது பின் தொடர்ந்து வேகமாக அவனை தொடர்ந்து நம்பி இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவரை போய் பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டார்னு சொல்லலாம்ல, அதோட முடிச்சிடலாம் சாக்கிழார். ஆனால் என்ன சொல்கிறாரு, பூவனத்தவரை உற்றால் அவர்களால் புறங்கள் செற்ற ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்டவல்லார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர வேறு எவன்டா தொடர்ந்து அவனை பிடிக்க முடியும். என்னது,
நயம்னா என்னன்னு, சுந்தரமூர்த்தி என்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அவர் என்ன ஒன்று, இப்போ கொஞ்சம் மறைஞ்சி இருந்து இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பூவனத்தவரை, பூவனம்னா திருப்பூவனம், திருப்பூவனம் என்பது மதுரைக்கு பக்கத்தில் ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும் வளர்ச்சடை மேல் கிளமதியும் தோன்றும் தோன்றும் கடியேறு கமல்கொன்றை கண்ணி தோன்றும் காதில் வெண்குழைதோடு கலந்து தோன்றும் இடியேறு களிச்சுருவை போர்வை தோன்றும் எழில் திகழும் திருமுடியும் இலங்கித் தோன்றும் பொடியேறு கமல்மேனி பொலிந்து தோன்றும் பொழில் திகழும் பூவனத்து என் புனிதானார்க்கே அப்படின்னுவார் திருநாவுக்கரசர். அந்த திருப்பூவனம் மிகப்பெரிய ஒரு ஸ்தலம். இந்த காவணத்திடை இந்த பந்தலில் அவரை தொடர்ந்து ஓடி போய் பிடிச்சிட்டார்னா அந்த பூவனத்துக்கு அவரை பூவனத்திலே குடிகொண்டிருக்கின்ற எம்பெருமானை இவரலார் யாராலடா பிடிக்க முடியும்? சுந்தரமூர்த்தி தவிர யாராலையுமே போய் எட்டி பிடிக்க முடியாது. ஏவன சிலையினாரை யார் தொடர்ந்து எட்ட வல்லார்? அந்த மலையையே வில்லாக வளைத்த சிவபெருமானை இவரை தவிர யார் தொடர்ந்து எட்ட வல்லார்? யார் தொடர்ந்து எட்டி பிடிக்க முடியும்? யாராலையும் முடிக்காது. இவர் என்ன பண்றார் பாருங்க, மறையிலான முன் போற்றி மலர்பதம் பற்றி நின்ற இறைவனை தொடர்ந்து பற்றி பிடிச்சிட்டார். போய் மடிய பிடிச்சி இழுத்துட்டார். எழுதும் ஆழ்வோலை வாங்கி அந்த மடியில் இருந்த எழுதி வச்சிருந்த அடிமை ஓலையை வாங்கி அரைகடல் அண்ணல் ஆளாய் அந்தனர் செய்தல் என்ன முறையென கீறியிட்டார். இவருக்கு இருந்த அந்த உச்சியிலிருந்து அந்த கோபம் அவரை பிடிச்சி அவர் மடியில் இருந்த ஓலையை எடுத்து இப்படி அந்தனருக்கு அந்தனன் அடிமைன்னு வச்சுக்கிட்டு இருக்கிற ஓலை என்னடா ஓலைன்னு புடுங்கி அந்த ஓலையை பிடிச்சி கிழிச்சு விட்டேன் சார். ஓலையை கிழிச்சு தீ விட்டேன். அதுதான் அந்த நாடகத்தினுடைய உச்சம். அது அலோவ் பண்ணிட்டான் அந்த ஆள். சிவபெருமான் நினைச்சிருந்தா தடுத்துருக்க முடியாதான? ஆனால் அவர் கீறி இட்டார். அதை கிழித்து எரியும்படியாக அந்த நாடக காட்சி.